நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா உடனே பசுமை விவசாயம் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க அதுல நீங்க உங்களுடைய பொருளை விற்பனை செய்யறதாக இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி அதுல நீங்க பதிவு செய்யலாம் மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க ஐயா வணக்கம் ஐயா உங்களை அறிமுகப்படுத்துங்கய்யா உங்கள் பேர் ஊர் சொல்லுங்களா வந்து எங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் மேல் என்ற கிராமத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம் விவசாயமும் எங்கள் தொழில் அதுதான் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் வந்து செல்வராஜ் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க நான் குறைந்தது எனக்கு ஸ்கூலு ஹை ஸ்கூலை விட்டு நின்றுது ஹைஸ்கூலில் ப எட்டாவது படிக்கும் போது ஐம்பது வருஷத்துக்கு மேலே நான் விவசாயம் பண்ணுறேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஐம்பது வருஷம் என்னென்ன பயிர் பண்ணியிருக்கீங்க அப்போ வந்து இந்த மாதிரி நெல் கத்திரிக்காய் மிளகாய் மணிலா கொடிமல்லாட்டன்னு இருக்கோம் உளுந்து அந்த கொத்தமல்லி கொத்தமல்லி சாப்பிட அதை வெறைப்போம் கடுகு இதெல்லாம் வந்து நாங்கள் ஊடு மாதிரி வச்சு நாங்கள் நிறைய மாசத்தில் எடுப்போம் அப்போ சரிங்க இப்போ ஏன் அதெல்லாம் பண்ணலைங்க என்ன காரணம் இப்போ ஏன் அதெல்லாம் சுற்றி நெல் தான் பண்ணியிருக்கீங்க சுற்றி நெல்னாக்கா இது அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து மணிலாவோ கடுவோ இப்போ இந்த ஆடி ஆவணி பொருட்கள் மழை வரும் அதனால விட்டுருவோம் அது வந்து மழை ஆமாம் ஆமாம் இப்போ இதுக்கு மேலே இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்து தான் நெல் பயிரோ ம புஞ்ச பயிரோ இறக்கிற எல்லா பயிருமே இந்த கார்த்திக் மாதந்தான் பருவம் பட்டம் சரியாக இருக்கும் உளுந்து போட்டாலும் சூப்பராக இருக்கும் எள்ளு போட்டாலும் சூப்பராக இருக்கும் மிளகா நட்டாலும் சரி கொத்தமல்லி வேறு கூட கடுகு வேசானாலும் டாப்பாக வரும் இந்த காற்று மாதம் இந்த மழையெல்லாம் முடிஞ்சிடணும் முடிஞ்சிடணும் மழையெல்லாம் முடிஞ்சால் அப்போ தான் நாங்கள் எல்லா விதமான பயிரும் நாங்கள் வைப்போம் இந்த ஊரில் இப்படி தான் வைக்கிறது நாங்கள் ஆனால் உரம் யூரியாலாம் அதிகமாக நாங்கள் கெமிக்கல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை நீங்கள் பண்ணும்போது அப்படி தான் நாங்கள் நான் பண்ணும்போது அப்படி தான் இடையில் ஒரு பத்து வருஷம் வந்து மாசுகள் அதிகமாக கிடைக்கல கட்டுப்படி ஆகலன்றதை வச்சு ரசாயனம் போட்டோம் அப்புறம் வந்து எங்கள் பையன் வந்த பிற்பாடு நிறுத்திட்டான் அவரை மறுபடியும் இயற்கைக்கு அவன் இயற்கையாக என்ன காரணம் யார் இயற்கையாக வந்துட்டான்னாக்கா அவன் வந்து அவன் கொள்கையாக மாறி போச்சு அதனால் வந்துட்டான் கம்பெனி வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து என்னால் முடியாது ஆளுங்க கம்மி பற்றாக்குறை இப்போ நான் ஆளுங்களை வச்சு ஒரு காலத்தில் நெல் அர்த்தம்டன்னா இப்போ முடியல ஆளுங்க கிடைக்கல பரவாயில்ல ஆளுங்கள்லாம் வந்து பல வேலைக்கு களைஞ்சிடுறாங்க விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை அதனால் நாங்கள் மிஷின் வச்சு அறுக்க வேண்டியதாக போச்சு உழவுக்கும் டிராக்டர் வச்சு உழவு உழக வேண்டியதாக தான் நிலமையாகிப்போச்சு நாங்கள் ஏர் மடையிலேயும் இந்த அஞ்சு நிலம் ஒரே ஏரில் நான் ஓட்டுமா மாப்போம் ஒரே ஒரே போட்டு வைப்பேன் மாட்டை கையில கட்டிடுவோம் அதுக்கு சாணி போடும் அந்த மயிர்தான் விடுறோம் அதுவும் சத்து செம்பிளியாட்டு மயிர் கசக்கமான சத்து செம்பிளியாடு எங்கள் தாத்தா ஒரு இரநூறு ஆடு வச்சிருந்தாரு அதுக்கு மேய்க்கிறதுக்கு நாலு பேர் இது அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு இருபது சென்ட் அளவுக்கு அது அப்படியே வட்டமாக ஒரு நைட்டில் அப்படியே தட்டி கட்டி கால் காற்று படுக்க வச்சுருவோம் அந்த மயிர் அதில் இருக்கிற மயிர் கொட்டுச்சுன்னாக்கா அது சத்து எந்த பயிர் வச்சுனாலாம் குறிப்பாக நெல் பயிருக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இப்போது அந்த பாபர் ஷாப்பில் க வெட்டுறாங்க இல்லையா அந்த மயிர் ஏற்றாந்து சிக்கனமாக ஒரு அஞ்சு செண்டு தூவி விட்டு அதில் வந்து ஒரு வேர்கடையில் போடுங்க வேற விழுந்து பயிர் வைங்க அது நல்லா இல்லைன்னா என்னை வந்து கேளுங்க இப்போ நம்ம நம்மளோட முடிய நம்மளோட முடிய கூட சத்து அதுவே சத்து அப்போ என் பயன்படுத்தலைங்க யாரும் இப்போ இப்போ யார் கொடுக்குறான்ப்பா அவன் அதுதான் சிக்கு முடிக்கு இப்போ வாங்கி முட்றான் போயிடுறான் வேற தொழில் பண்ணுறான் அதில் அது கிடைக்கிறது அது கிடைக்கிறது இல்லை நூறு கிராம் நூறு ரூபான்னு கொடுத்து வாங்கி போய் அவன் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் அந்த நூறு கிராம் மயிறை நூறு ரூபாய்க்கு வாங்கி ஆயிர ரூபாய்க்கு வேறு டிசைன் எல்லாம் பண்ணி அவன் வந்து அதாவது கிடைக்கும் கிடைக்கிறது இல்லை சரி அப்போ நீங்கள் நடும்போது அதை இப்போ அது போட்டிங்க இப்போ நடவுனா அப்போ எப்படியா பண்ணீங்க நீங்கள் பண்ணுங்க நெல் நடவுலாம் நெல் நடவுலாம் நாங்கள் வந்து அது ஒரு பதினஞ்சு தடவை குறுக்குன்னு எடுக்குமா ஏற குறையோ ஓட்டுவோம் தண்ணி நீக்கன்றது இப்போ வந்து காய வைக்க சொல்கிறாங்க அப்போ தண்ணி கா காயக்கூடாது கை நீ அந்த தண்ணி இருந்துக்கின்னே இருக்கணும் நெல் பேர் நடவு போட்டோம்னா ஒரு பத்து தடையாவது குறைஞ்சி படிச்சா மூணு தடவை போக்கு மொளைக்கு மொழிக்க அதை ஓட்டுவோம் அந்த கலையெல்லாம் மலச்சி வந்துடுவோம் ஓட்டி விட கூட அப்போ ஓட்டி விட கூட களை மலசி பிடிப்போம் அது உழவு பண்ணி அப்புறமா நடும்போது அப்புறம் நல்லா சேராக கலக்கி பரம்பு தடை விட்டு அப்புறம் ஆளை வச்சு நடுவோம் நாங்கள் ஆளை வச்சு நடுவோம் அப்புறம் அதுலேருந்து தண்ணியாக தான் வரணும் ஒன்றும் கிடையாது அப்போ வித அப்புறமா வித காலும் பெதைப்போம் ஏரிங்கிட வந்து புய்தி அந்த மாதிரி ஓட்டிடுவோம் ஏரை கட்டி ஏரி கட்டி ஓட்டி அப்புறமா ஒரு மழை வந்த பிற்பாடு நெல் நெல் இந்த பூஜையிலே விரசிச்சு அப்படியே கையிலே அப்படியே கையில் விரைச்சிடுவோம் அந்த பூஜையில மறுபடியும் ஓட்டி விட்டோம்னாக்கா அது மொளச்சிக்கும் பதமாக மழை பெய்யும் போது விசிச்சு விட்டுருவோம் அது மொளிச்சி இவ்வளோ உயரம் வந்த பிற்பாடு ஏரிக்கு தண்ணி வரும் அப்போ தான் அது வரைக்கும் பெய்ஞ்சது சும்மா இறக்கு மழைன்னு பெய்யும் அப்புறம் ஏரிக்கு தண்ணி வந்த பிற்பாடு இந்த மொளச்சி வந்த வரையெல்லாம் அது ஏரி கிழக்கு சேராக மாறிடும் அது ஊற்றி கிளம்பி கிளம்பி அப்புறம் கையால் களை பரிசு விட்டோம்னாக்கா சிறைப்பரிசு வேலையே அது ஏழு அடி உயரம் வளரும் நல்லா மோட்டாராக மோசனம் குதிரை சம்பா அப்படின்னு நிறைய நிறைய நெல் கொடுப்போம் எதுவுமே போட மாட்டோம் எதோ சரி நட்டதோட சரி அதை கையதான் அறுபடி அதை கையால் அறுத்து கட்டு கட்டி கழுத்து மூட்டு எடுத்துன்னு வருவோம் அது கழுத்து மூட்டு எடுத்துன்னு வந்து அதை அரிசினா மாடு கட்டி புனா அடிப்போம் அந்த மாடு கட்டி புனா அடித்தா அப்போ தான் மாடு நிறைய சா நல்லா சாப்பிடும் அந்த சொனையெல்லாம் அந்த பொனை கட்டும்போது கால் காலில் ஒரு நெல் ரெண்டு நெல் ஒட்டிங்கிறதுலாம் கீழே விழுந்துடும் மாடு நல்லா சாப்பிடும் இப்போ மிஷின் ஆகிறதுனால சுனையெல்லாம் அவ்வளோவா போகிறது இல்லை அந்த மாடு சரியாக துண்டுறதும் கிடையாது தால் கட்டியாக போட்டு பாருங்க அது சரியாக துண்ணாது அந்த தால் கட்டி தடியால் அடிச்சுட்டு தூளை கசக்கி போட்டு பாருங்க நல்லா துண்ணும் அந்த சொனையெல்லாம் கீழே இறங்கிடும் அந்த மாதிரி மாதிரி தான் நாங்கள் பயிர் வச்சோம் அப்போ தண்ணிலாம் கொடுக்க அப்போ தண்ணிக்கு தண்ணி வந்து நான் வந்து ஏறிங்களை தண்ணி லாஸ்ட் நேரத்தில் கதிர் நேரத்தில் ஏரியில் தண்ணி இல்லாத போயிடும் கயனிக்கும் பக்கத்தில் இல்லை ஏரி இல்லை கொஞ்சோண்டு தண்ணி இருக்குதுன்னா தோலாம் போடுவோம் குட்டி தோலான்னு போடுவாங்க ஏற்றம் நாங்கள் என் கிணத்துல எங்கள் தாத்தா வந்து பெரிய ஏற்றம் போட்டாங்க இப்போ வந்து கிணத்துலேருந்து ஏறாங்க நான் வந்து ஏரி அந்த ஏரிங்களை குட்டி தோலாம் ஒரு ஆள் ஏறி மறுக்கிறது நான் கீழே நின்று சால் பிடி சாலை மொண்டு அப்படி ஊற்றுவோம் லாஸ்ட் நேரத்தில் தண்ணி பற்றலாம் நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டு போய் ஆரம்பித்தோம்னா மறுநாள் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் வெடிக்கால அஞ்சு மணி வரைக்கும் அது போனாங்க அது போய் ரெண்டு ஏக்கரா பாயம் ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா பாயம் அது எத்தனை நாளைக்கு தண்ணி அந்த மாதிரி விடுவீங்க டெய்லி அரிசி தான் இருப்போம் இல்லை தண்ணி பயிருக்கு பயிருக்கு கதிர் மு கொட்டை முத்துச்சுனாக்கா நிறுத்திடுவோம் அதுதான் கேட்குறேன் கொட்டை முத்துச்சுன்னா நிறுத்திடுவோம் அது அது வந்துச்சு அந்த ஈரத்துலேயே அது விளங்கி கொட்டை முத்துடும் அப்புறம் நாங்கள் அறுவடை அறுவடை பண்ணும்போது தான் தர காஞ்சிரும் க தலையில் கட்டி கட்டி அப்புறமா எத்தனை கலந்து மூட்டுக்கு போட்டு அடிப்போம் சரி அப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் எடுப்பீங்க அப்போல்லாம் ஏ ஏக்கருக்கு நெல் ரகத்துக்கு தகுந்த மாதிரி நெல் ராசி பெறும் நாங்கள் பயிர் வைக்கும்போது வந்து செங்கல்பட்டு சீர்மணி அது வந்து ஏக்கருக்கு சும்மா பார்த்தா கூட ஏக்கருக்கு இருபத்தி மூட்டை அளவு கிடைக்கும் எதுவுமே போடாது செங்கல்பட்டு சிறுமணி செங்கல்பட்டு சிறுமணி கல்ச்சர் என்னவோ அதுவும் முப்பது மூட்டை ஏக்கராவுக்கு வரும் கார் நெல் பெருங்காறு அது இன்னும் சூப்பர் அந்த நெல் அதுவும் ஏக்கராவுக்கு ஒன்றுமே போடாத ஏக்கரா முப்பது மூட்டை வரும் ஒன்று ஒன்றரை ஏக்கராவில் ஃபர்ஸ்டில் எங்கள் தாத்தா வந்து அந்த ஆட்டு சாணத்தை வச்சு ஆடு கிடமடைச்சு அந்த ஒன்றரை ஏக்கராவில் அறுபது மூட்டை நெல்லாக இருப்பார் அந்த ஒன்றரை ஏக்கராவில் அப்போ ஏக்கராவுக்கு நாற்பது மூட்டை அந்த தான் அறுக்கிறது நானும் எங்கள் தாத்தா கூட வரும் என் தாத்தா பார்த்து கற்றுக்குன்னு நான் அதனால் விவசாயம்னால் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணணும் இடையில என்னால் முடியல காசு பத்தலை அதை இந்த இப்போ பாரு குண்டு நெல் இருபது மாதம் இருபத்தஞ்சி வருஷமாக ஆயிரம் தான் விற்கிது ஒரு மூட்டை நெல் மற்ற வேலை இப்போ பொருள் தான் அதே பொருள் விலையில இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்ன விற்ற வேலையாக விற்கிது இப்போ குண்டு குண்டு நெல் இப்போ பயிர் வைக்கிறோம் அசந்து போகிறோம் அந்த மாதிரி இப்போ விவசாயம்லாம் ஆளும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ வந்து ஒரு அஞ்சு சின்னப்படி நெல் ஒரு குருணி நெல் கொடுத்தா ஒரு ஆளாக நெல்லா இருக்கிறதுக்கோ களை எடுக்கிறதுக்கோ வருவாங்க இப்போ இரநூறுபா கேட்குறாங்க நெல் இருக்க ஒரு ஆம்பளால் அண்டை வெட்ட வாடகை ஒரு ஏக்கரானா அவன் ஐநூறுரூவா கேட்குறான் ரெண்டு மணி நேரத்தில் வெட்டிட்டு போவான் அதுக்கு ஐநூறுவா கேட்குறான் ஐநூறுபா நாற்று எடுக்க இரநூறுபாய்க்கு ஒரு முடிச்சு எடுத்தான்னா மூணு ரூபா கணக்காகுது அறநூறுபா ஐநூறுரூபா வாங்குகிறான் இரநூறு முடிச்சு எடுக்க இப்போ வந்து பத்தா கொறையாக கூலி வேலையெல்லாம் ரேட்டு அதிகமாகிடுச்சு அதனால சுலபமாக மக்களுக்கு எது கையை கடிக்காத போகுமா லாபம் அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க இப்போ இவன் பண்ணுற மாதிரி இருக்குதுனாக்கா ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கணும் சொந்த உழைப்பு இருக்கணும் இயற்கை விளையாண்மை பண்ணுறேன்னா சொந்த உழைப்பு இருக்கணும் சொந்த உழைப்பு நிறைய இருந்துச்சுனாக்கா நிறைய லாபம் வரும் நீ அடுத்த வேலைக்கு நான் கூலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டுன்னு வந்து செஞ்சேனாக்கா இந்த வர்ற லாபம் அவங்க பாதி எடுத்து பண்ணுறாங்க சொந்தால் ஒரு குடும்பத்தில் அஞ்சாறு பேரா இருந்து சொந்தமாக வேலை செய்யணும் அப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த பயிர்க்குள்ள பூச்சி நோயெல்லாம் வரல அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் பூச்சி நான் கெமிக்கல் யூஸ் பண்ணாத வரைக்கும் பூச்சி உக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது வரதே இல்லை உரம் போட கிடையாது நான் போட்டு இருக்கிறேன் இடையில நான் என்ன கேட்குறேன் அப்போ நீங்கள் பண்ணும்போது பூச்சி நோயாக தான் வரல அதாவது எங்கள் தாத்தாவை இறந்த உடனே நான் ஆரம்பித்தோம் நான் ஆரம்பிக்கும்போது எங்கள் தாத்தா முறையிலே கொண்டாந்துடும் போதெல்லாம் பூச்சிலாம் கிடையாது 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 இப்போ தான் வந்தது இப்போ இந்த பசுமை புரட்சியும் கொண்டாந்தாங்க பற்றியா அதனால் விளசலில் வந்து ஜனத்த அதிகமாகி போச்சு அதனால் வெ அதிகமாக உற்பத்தி பண்ணால் தான் நம்ம ஜனங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற கணக்கில் கட்டுப்படி ஆகணுன்ற கணக்கில் மருந்து கண்டுபிடிச்சான் உரம் கண்டுபிடிச்சான் உரம் கண்டுபிடிச்சி பூமியை கெடுத்தாச்சு இப்போ நீங்கள் சாதாரணமாக உரம் வந்து ஒரு ஒரு நெல் பயிருக்கு உரம் வந்து இத்தனை கிலோ போடணும்னு போய் சொல்கிறான் இவன் என்ன பண்ணுவான் இன்னும் ஒரு படி ஒரு கிலோ சேர்த்து போட்டு விசிறிடுவான் ஒர்த்த அதிகமாக அதிகமாக வரத்துனா அப்படின்னு அந்த அதிகமாக பீன் தாய் எடுத்து அது பூச்சி அங்கே தான் ஆரம்பமே உக்காரும் அதுதான் காரணம் அது அதுதான் காரணம் கெமிக்கல் யூஸ் பண்ணால் தான் அடுத்தது அது ஏந்திருக்கும் அது ஒரு மெண்டல் மாதிரி இப்போ நான் ஒரு அடிப்பேன் அந்த தம்மு நானாக ஏற்படுத்தின தானே அதை நிறுத்த முடியல நிறுத்தினா பார்க்குது அதே மாதிரி கணக்கில் தான் ஆகி போகுது விவசாயம் ஆ அதை மாற்றினீங்கன்னாக்கா இயற்கை வேளாண்மைக்கு மறுபடியும் கொண்டாடுறாங்க நிறைய லாபம் வரும் மறுபடியும் உரம் போட போட கெமிக்கல் போட போட மறுபடியும் கெமிக்கலே தான் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆக கெமிக்கலால் தான் வந்து பிடிச்ச உற்பத்தி ஆகும் பூமியிலிருந்து அந்த சத்து கட்டுப்போச்சு பீருடான் மருந்துன்னு ஒன்றும் நாக்பூசி சாப்பிட்றதுக்கு கண்டுபிடிச்சா இல்லையா அது போகிற நாக்பூசி செத்து போச்சு நாகப்பூசி செத்து போனதை என்னாச்சு பூமி இருக்குது சிமெண்ட் போட்டு ஓட்டின மாதிரி இருக்குது ஓட்டினாக்கா அந்த பிவிடான் அவ்வளோ வேலை பண்ணிச்சு நாகப்பூசி செத்து போச்சு இப்போ அந்த நாகப்பூசி மேலே வந்து இந்தாக்கா பசு பசங்க இனிமையாக இருக்கும் நிறைய நாமளே தான் கட்டுட்டோம் பசுமை பொறிச்சி அந்த புரிச்சி பெண்ம புரிசின்னு பண்ணி பால் இப்போ கூட பாலும் அதே மாதிரி தான் வெண்ம புரிசி கொண்டாடன்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டு நாட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து அங்கேருந்து அங்கேருந்து கொண்டாந்து மாட்டு கார அந்த பருசுன்னு கொண்டாந்து இறக்கி அந்த பாலில் சத்தே இல்லாத போச்சு இயற்கையாக நம்ம வைக்கல துண்டு புல்ல மெய்ச்சி தமிழ் நாட்டு மாட்டில் பால் கறந்தோம்னா அதில் எவ்வளோ சத்து இப்போ ஏன் நிறைய இயற்கும் மா நாட்டு மாட்டு பால் போகணும்னு கேட்குறாங்க அதில் தான் சத்துக்குது பால் அது ஏன்னால் ரெண்டு லிட்டர் தான் கறக்கான் நாட்டு மாட்டு பால் இவன் கொண்டாடுற மாடு பத்து லிட்டர் வரைக்கும் கறக்கும் அந்த பத்து லிட்டருக்கும் இந்த ரெண்டு லிட்டருக்கும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா அந்த ரெண்டு லிட்டரு பாலில் தான் சத்து அதிகமாக இருக்கும் அது சும்மா டம்மி இது தெரிஞ்சு ஜனங்கள் திரும்புகிறாங்க அதுதான் அந்தந்த டீ காட்லேயும் அவன் எந்த பக்கம் பால் விற்கிறான தெரியாது ஆனால் நாட்டு மாட்டு பால் அப்படின்னு டீ காட்டில் போர்டு போட்டுடுறான் ஜனங்கள் அப்படி வந்தாலும் போகிறாங்கப்பா அந்த பக்கம் திரும்புகிறாங்க இப்போ அங்கங்கேயும் அவன் இயற்கை உணவு பொருளில் வந்து சிறுதானிய உணவு பொருள்னு ஓட்டில் அங்கங்கேயும் தந்துட்டான் நான் பார்க்குறேன் கிராமத்தில் கூட செய்ய மாட்டான் அந்த அளவுக்கு ஹோட்டலில் போடுறான் இப்போ இப்போ நான் எனக்கு இது கம்மங்கூழ் வேணும்னு நான் ஆசைப்பட்டேனாக்கா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டியது நிலம ஆகி போகுது வரப்பரிசி சோறு வேணும் தேனாத்தி சோறுனாக்கா ஹோட்டலில் போடுறான் அவன் வாங்கி வந்து என்ன வேலை இருந்தாலும் அவன் சூப்பராக பண்ணுறான் கிராமத்துக்கு தான் இன்னும் வரல இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க நாங்கள் எங்களை பார்த்து என் பையன் சொன்ன அந்த மாதிரி இவனை பார்த்து பத்து பேர் ஆரம்பித்தான் சாமான் வைச்சான் பறவை வச்சான் இப்போ அதில் போனது கிளி போக எல்லாம் போனது போக கொஞ்சம் கரைச்சின்னா அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுங்கறோம் அது மறுபடியும் அந்த இயற்கை உணவுக்கு சிறுதானிய உணவுக்கு வந்தாங்கனாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை உதாரணத்துக்கு தான் கெமிக்கலில் ஜாஸ்தி நம்ம மனுஷ உடம்புக்கோ மாட்டு உடம்புக்கோ பூமிக்கோ கெமிக்கலை யூஸ் பண்ணால் அந்த கெமிக்கல் தான் பயன்படுத்தி ஆகணும் இல்லைன்னா மெண்டல் தான் சரிங்க எவ்வளோ கேட்டு கேள்வி வந்து நிறைய விஷயங்கள ரொம்ப நன்றி ஆ நன்றி